வணக்கம், குட் மார்னிங். இது உங்கள் வெங்கடேஷன் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, புயல் வருமா, கனமழை வருமா, எங்கே எப்போது, இன்றைய வானிலை அறிக்கை, இன்றைய வெப்பசலன மழை எங்கெல்லாம் இருக்கும், வெப்பம் எப்படி இருக்கும், கனமழை இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் எங்கே இருக்கும், இவ்வளோதான் சிம்பிளான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புது வியூவராக இருந்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம அனாலிட்டிக்ஸில் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து தேடி வந்து பார்த்துட்டு போகிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற இந்த மாதிரி உண்மையான தெளிவான காரணங்களோடு கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேடி வரணும்னு அவசியம் இல்லை, நான் உங்களை தேடி வருகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம், வாங்க. ஃபஸ்ட், வெப்பநிலை. இன்று முதல் கடலோர பகுதிகளில், நெல்லூர் ஆந்திராவிலிருந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளில் இயல்பிலிருந்து 2 டிகிரி வரையிலும் விலகி வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஒரு சில உட்புற மாவட்டங்களில் 36 முதல் 38 டிகிரி வரையிலும் பதிவாகக்கூடும். சேலம், ஈரோடு, நாமக்கல், சேலம், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி, கரூர் இந்த மாதிரி, கரூர், மதுரை இந்த இடங்களில் 38 முதல் 39 டிகிரி வரையிலும் கூட வெயில் பதிவாவதற்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. மழை பொறுத்தவரை, இன்றைக்கி மழை பொறுத்தவரை, நம்ம நேற்றையும் நம்ம சொன்னதில் அவ்வளோ அக்யூரட்டான இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்புகள் உள்ள பகுதிகளாக, நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையிலும் இன்றைக்கு திருவண்ணாமலை பகுதிக்கு வாய்ப்பு, லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. திரும்பியும் அதே நாகப்பட்டினம் இடம்தான், இன்றைக்கும் ஒரு லேசான மழை வரக்கூடும். கும்பகோணம் கேட்டிருந்தீங்க, கும்பகோணத்துலேயும் இன்றைக்கி மழை வரவதற்கான சாதிக்கூறுகள் அதிகம் இருக்குது. மன்னார்குடியில் லேசான மழை வர வாய்ப்பு இருக்கிறது. திருச்சி லேசான மழைக்குத்தான் வாய்ப்பு. அகைன் இன்றைக்கி சேலம், நாமக்கல், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் பகுதிகள் மழைக்குள்ளே வரும். பெருந்துறை கேட்டிருந்தீங்க, ஈரோடு பெருந்துறை அங்கேக்கும் வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. கோயம்புத்தூர் லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று நோட் பண்ணிக்கோங்க, கோயம்புத்தூருக்கு இன்னொரு 2 நாளைக்கு லேசான மழை, அதுக்கப்புறமா மே 1ஆம் தேதியிலிருந்து கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது. தாராபுரம், பழனி, திண்டுக்கல், மதுரை, உசிலம்பட்டி இந்த பகுதிகளில் லேசான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, கடையநல்லூர் பகுதிகளிலும் லேசான மழை இருக்கக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தேனி, கம்பம், தென்காசி பகுதிகள், ராஜபாளையத்தின் வடக்கு வடமேற்கு திசைகளில் மழை சில இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. வாழ்பாறை, ஊட்டி, கொடைக்கானல் இந்த பகுதியிலும் மிதமானது முதல் கனமழை, சில இடங்களில் ஆழங்கட்டி மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது. நிறைய பேர் கேட்குறீங்க, இங்கே மழை பெய்யல, அங்கே மழை பெய்யலன்னு கவலைப்படாதீங்க. டெஃபினட்டாக ஒதுக்கி பெஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கான மழைக்காலம் வரும், நமக்கான வாய்ப்பு இந்த வெப்பசலன மழை கண்டிப்பாக வந்துடும். ஈவன் சென்னைக்கு கூட மழை கேட்டிருப்பீங்க, மே 1லிருந்து 3ஆம் தேதிக்குள்ளே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் பகுதிகளில் மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது. ஈவன் 30ஆம் தேதியே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி கிருஷ்ணகிரி, ஆம்பூர் பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்பு. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இடுக்கி மாவட்டங்கள் தான் இன்றைக்கி, இடுக்கி திரிசூருக்கு வடகிழக்காக இருக்கக்கூடிய இடங்களில் தான் அதிகமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு, அதுவும் கனமழையாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம் தெரிகிறது. ஸோ கேரளா பொறுத்தவரையிலையும், நார்த் கேரளா பொறுத்தவரையிலையும் பார்த்திங்க அப்படின்னா ஷொரனூர், கோழிக்கோடு, தலைசேரி, வடகரா, மூணார், வயநாடு, வயநாடு அண்ட் காசர்கோடு ஜில்லா, ஸோ எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி மிதமான மழை இருக்கக்கூடும். சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை இருக்கக்கூடும். ஸோ கர்நாடகாவில், கோஸ்டல் கர்நாடகா அண்ட் இன்டீரியர் கர்நாடகா இன்றைக்கி எல்லா இடங்கள்லேயுமே பரவலாக மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். உடுப்பி வரலையும் அந்த மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். பெல்காம்,
பெல்காம் சாங்லி வரலையும் இந்த மழை இருக்கக்கூடும். ஆந்திரா பொறுத்தவரையும் ஹைதராபாத்துக்கு லேசான மழைக்கான வாய்ப்பு உண்டு. வைசாக் ராஜமுந்திரி டிஃபால்ட்டான அந்த இடங்களில் தான் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இலங்கையில் வடகிழக்கு பகுதிகளில் திரிகோணமலையிலிருந்து கீழே அம்பாரா வரலையும் மழை இருப்பதற்கான சாதிகள், அதாவது உட்புற பகுதிகள் வரலையும் மழை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இன்றைய நிலைமையில் இருக்குது. இதுதான் இன்றைய வானிலை அறிக்கை, ஏப்ரல் 28, 2021 வானிலை அறிக்கை. வருடம் மே மாதத்தில் ஒரு புயல் இருக்கிறது. மே முதல் வாரத்தில் அல்லது இரண்டாவது வாரத்தில் அந்த புயல் உருவாகக்கூடும். இப்போ முதல்ல ஒரு புயலுக்கு நம்ம ரொம்ப மிக முக்கியமான ஒரு அலைவுசார் நிகழ்வு ஒத்த காரணி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா எம்ஜேஓ அப்படின்ற ஒரு கடல்சார் அகழ்வு கேட்குறோம். இப்போது அது ஃபேஸ் 8 இருக்குது. இன்னும் 2-3 ஃபேஸ் 1 அது வந்துடும். ஃபேஸ் 1 என்ன, ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸ், ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் வந்துடும். அது வந்ததுக்கு அப்புறமா அரபிக்கடலுக்கு மே 1 வாரத்திற்கு மத்தியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது கெல்வின் வேவ் அதுக்கு முன்னாடியே வரும். ஸோ வெப்பசலன மழை மீன்வெயில் டைம் பீக்காக ஆரம்பிக்கும். 29-30 முதல் வெப்பசலன மழை தமிழக கடல், கர்நாடக, கேரள பகுதிகளில் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அண்ட் மீன்வெயில் இந்த கடல்சார் நிகழ்வு உள்ளே வரும்போது மே 7 முதல் 11 ஹாட்ஸ்பாட் ஏதாவது ஒரு சிஸ்டம் அரபிக்கடலில் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஃபேஸ் 2 வரும்போது வங்காள விரிகுடா அந்தமான ஒட்டிய பகுதிகளிலையும் உருவாகக்கூடும். மாடல்கள், வானிலை படிமங்கள் அந்த வங்காள விரிகுடாவில் இருப்பது மேல் நோக்கி சென்று சற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ, நன்கு அமைந்த பகுதியாகவோ, இல்லை அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு டீப் டிப்ரெஷன் வரலையும் போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்குது. அப்படி நடக்கும்போது மேற்கிலிருந்து கிழக்காக வரக்கூடிய தென்மேற்கு காற்று படிப்படியாக ஆரம்பிச்சிடும். அப்படி அது ஒரு பெரிய சர்ஜுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய இழுக்க ஆரம்பிக்கும் பொழுது கடலோர கேரளா உட்புற தமிழகங்களில் கன முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நிறைய இடங்களில் இன்னைக்கு மழை இல்லை, மழை இல்லைன்னு நீங்கள் கேட்டுட்டு இருங்க, எப்போ மழை நிற்குங்கிற அளவுக்கு கூட பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். இப்போ ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். எம்ஜேஓ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போயிட்டு லூ படிக்க போகுது அப்படின்னு சில வானிலை படிமங்கள் சொல்கிறாங்க. அது எப்படி நடக்கும் தெரியல. அப்படி நடக்கிற பட்சமாக இருந்தால் இந்த கோடைக்காலம் நல்ல கோடைக்காலமாக அமையும் எல்லாருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இருக்காது. ஸோ இதுதான் டிராபிக்கல் கன்வர்ஜன், ஐ மீன் டிராபிக்கல் டிஸ்டர்பன்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது 9 மே வங்காள விரிகுடாவில் அந்தமானுக்கு தெற்காக கொஞ்சம் ஒரு சலனம் ஏற்படக்கூடும் அப்படின்னு ஒரு 40-50% கணிப்புகள் கொடுத்துருக்கு. இதில் ரெண்டுமே தமிழ்நாட்டிற்கு வராது, தமிழ்நாட்டில் கரையே கடக்காது. ஆனால் மழை தமிழகத்திற்கும் கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பியூட்டி. ஆகையால் நீங்கள் இந்த சேனலோடு இணைந்தே இருங்கள். உங்களுக்கு இது மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் நான் முனைகிறேன். இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த விஷயம், இந்த வீடியோ, ஆகையால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஆக இன்றைய வீடியோ உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கும், ப்ளஸ் ரொம்ப உபயோகரமான விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுடன் இணைகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோ. வணக்கம்.